Hi friends, welcome to my channel Devigis Lifestyle. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்? ஒரு பூஜைக்குரிய ஜாமான்கள்லாம் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அன்பாக்சிங். இது அமேசானில் வாங்கினது, மீசோவில் வாங்கினது. இந்த வந்து நம்மளுக்கு பூஜை ரூமில் வந்து இந்த விபூதி, தியரி இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் தேடாமல் அந்த சமயத்தில் நம்ம எடுத்துக்கலாம். சூடம் இது எல்லாமே, இது வந்து ஜவ்வாது பவுடர், இது தசாங்கம், இதில் வந்து திரி, ரெண்டாவது தட்டில் வந்து திரி வச்சுருக்கேன். திரி வந்து எல்லா கலர் திரியும் இருக்கும். நம்ம அததுக்கு ஒரு தனித்தனி டப்பாவில் போடாமல் இது மாதிரி ஒரு மூணு ஸ்டோரேஜ் உள்ள பாக்ஸ் வந்து என் பொண்ணு தான் வாங்கியிருந்தா. அதில் வந்து இப்போ இதை ஈஸியாக இருக்குது. சாமி ரூமில் வந்து இந்த டப்பாவை பக்கத்தில் வச்சுட்டோன்னா ஈஸியாக உள்ளார அடியில் ட்ராவில் வச்சுட்டோன்னா எடுக்கிறப்ப நம்மளுக்கு தேடாமல் கொள்ளாமல் எடுத்துக்கலாம். அதனால் இது வந்து அத்தர், ஜவ்வாது, ஜாஸ்மின், இந்த வாசனை திரவியங்கள் ஐட்டம் எல்லாமே வந்து இது மேல் தட்டில் வச்சாச்சு. இப்போது நம்மளுக்கு வந்து தேட வேண்டாம், ஒரு நெருப்பட்டி, நடுத்தட்டில் திரி இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த காலையில் நம்ம சாமி கும்பிட்றப்ப இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குன்னு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பாக்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து ஹேண்டியாகவும் இருக்குது, பெரிய டப்பாவும் இல்லாமல் சின்னதாக ஹேண்டியாக இருக்கிறதுனால அடியில் ரேக்குக்குள்ளாரையே பூஜை ரூம் தட்டில் அடியில் வச்சுக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்குது. ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து ஆயில் விளக்குக்கு ஊற்றுறதுக்கு இது ரெண்டு வாங்கியிருக்கோம். இது விளக்குக்கு ஊற்றுறதுக்கு நல்ல அங்கே இங்கே சிந்தாமல் ஸ்பூன் போட்டு ஊற்றினா கூட சிந்துது, அங்கிட்ட இங்கிட்டு வழியாமல் இருக்கிறதுக்காக அந்த ரெண்டு ஜாடி வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது வந்து அமேசானில் வாங்கினது. இது வந்து பித்தளை, நல்லாயிருக்கு. அதுலேயே ஒரு டிசைன், சாதாரணமானதும் இருக்குது, டிசைனாக இருக்குது. இது வந்து பூஜை ரூம்லேயும் வச்சுக்கலாம். நம்ம பூஜை ரூமுக்கு மற்ற இந்த பிரசாதமெல்லாம் வச்சுக்கலாம், முந்திரி, திராட்சை, அந்த மாதிரி வந்து நெய்வேத்தியங்கள் வச்சுக்கிறதுக்கு இதை வந்து வச்சுக்கிட்டோன்னா, அப்பப்போ இது சாமி ரூமுக்குன்னு தனியாக வச்சுட்டோன்னா முந்திரி, திராட்சை, அப்புறம் இந்த மாதிரி பேரிச்சம்பழம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்றப்ப நெய்வேத்தியத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து அப்போ போய் நம்ம வந்து கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டாம், அது மாதிரியும் வச்சுக்கலாம். இல்லைனா மஞ்சள் பொடி, குங்குமம், சந்தனம் அந்த மாதிரி பொடியும் வச்சுக்கலாம். இல்லை நம்ம வந்து கிச்சனில் வச்சுக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். அதனால் இந்த இது வாங்கியிருக்கேன். இதை வந்து இப்போ நாளைக்கு தான் இப்போ வைக்கணும். ஆக்சுவலி நான் பூஜை ரூமுக்கு இந்த முந்திரி திராட்சை வைக்கிற ஐடியாவில் தான் வாங்கினது. அடுத்தது வந்து இன்னொரு பிளேட், வுட்டு பிளேட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து மல்டியாக பூஜை ரூமில் வந்து பூ வச்சுக்கிறதுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது நம்ம அதில் வச்சு கொடுக்கலாம், இல்லை தாம்பூலம் வச்சு கொடுக்கறது கூட வந்து இந்த தட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து ஒரு முக்காலி மேலே வச்சு அது மேலே இந்த சின்ன ஆட்டுக்கல், அம்மிக்கல் அதெல்லாம் வச்சு பூ போட்டு வச்சுருக்கேன். இப்போது நாளைக்கு வேறு அப்புறம் தேவைப்பட்டால் மாற்றிடுவேன். இப்போ அது வச்சுருக்கேன், ஒன்று ஒன்றா செட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால திரும்பி நாளைக்கு வந்து வேறு எதுக்கும் மாற்றிடுவேன். அடுத்தது வந்து சின்னதாக ஒரு குங்கும டப்பா. இது சின்னது இல்லை, நல்ல பெருசு தான். குங்கும டப்பாலேயே நல்ல சைஸு, ஒரு ஷேப்பு, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து குங்குமம், இப்போ வந்து அன்றைக்கி விளக்கு பூஜை பண்ணப்போ அந்த குங்குமம் வந்து
இப்போ தான் சமீபத்தில் பண்ணான் விளக்கு பூஜை, ஆடி கடைசி வெள்ளி அப்போது. ஸோ அதை வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம், பூஜை பண்ண குங்குமத்தை இதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை வந்து வாங்கியிருக்கோம். அடுத்தது வந்து ஒரு உட்டு அஞ்சலை பெட்டி தான். இது வந்து கிச்சனுக்காக கிடையாது, அது வந்து பூஜை ரூமில் வச்சுக்கிற பூஜை ஐட்டம் வச்சுக்கிறதுக்கு தான், ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் இது. அந்த பர்பஸுக்கு தான் இதை வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இந்த உட்டு அஞ்சலை பெட்டி. நம்ம வந்து ஏற்கனவே எனக்கு வந்து எவர் சில்வரில் இல்லை போதுமான யூஸ் பண்ணுற அளவுக்கு அஞ்சலை பெட்டி கிச்சனில் இருக்குங்கிறதுனால நான் இதை வந்து இந்த குட்டி வளையல் அம்மனுக்கு போடுறதுக்கு அதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்குது, அதனால் அந்த ஐட்டமெல்லாம் இதில் போட்டுக்கலாம். நம்ம லக்ஷ்மி பூஜைக்கு தேவையான அந்த லக்ஷ்மி கிட்டு இது எல்லாத்தையுமே நான் இதில் வந்து போட்டிருக்கேன், போட்டு வச்சுருக்கேன். அதாவது சின்ன வளையல் இருக்கு இல்லையா, வராகிக்கு மாலை செஞ்சு போடுறதுக்கு இந்த மாதிரி அந்த வளையல்லாம் வந்து கலர் கலராக வளையல் வாங்கினது இருந்தது வாங்கியிருக்கோம். அது வந்து இந்த டப்பாவில் வந்து ஒவ்வொரு அறையில் அந்த வளையல் முத்து, இப்போ நம்ம சாமி கும்பிட்றப்ப தட்டில் எடுத்து வைக்கணுங்கிறப்போ இது எல்லாமே, அது குட்டி சங்கு. அது வந்து எதுக்கு வாங்கியிருக்கேன்னா அதை நான் வந்து இன்னொரு வீடியோ போடுவேன், நந்தா விளக்கு எப்படி ஏற்றுறது அப்படிங்கிற வீடியோக்காக அதை வாங்கியிருக்கேன். அதில் வந்து சங்கு அது மாதிரி யந்திரம் அதில் வந்து போட வேண்டிய ஐட்டங்கள்லாம் இருக்குது. அது வந்து நந்தா விளக்கு ஏற்றப்ப சொல்லலாம். இது பூஜை பண்ண குங்குமத்தை நல்ல வாசமாக இருக்குது, தாழம்பூ குங்குமம் அதை வந்து அதில் பூஜை பண்ணதை மட்டும் நான் அதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த குண்டுமணி, அடுத்தது வந்து சோவி, இதெல்லாம் வந்து 11 11 பிளேட்டில் வைக்கலாம், இல்லை இதே மாதிரி குட்டி டப்பாவில் போட்டு கூட நம்ம சாமி லக்ஷ்மி கிட்ட வைக்கலாம். சின்ன சின்ன வளையல், இந்த குட்டி வளையல் கலர் கலராக வளையல் நம்ம மாலை கோக்குறப்ப எடுத்து அதுக்கு கலர் நூல் வாங்கியிருக்கேன், அதை போட்டு கோக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இதை வந்து இப்போ எல்லாமே போட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் இருந்ததெல்லாம் இதை தவிரவும் மிச்சம் இருக்குது, வளையல் வந்து இதை தவிரவும் பாக்கெட்டில் இருக்குது. ஏன்னா அமேசானில் ஆர்டர் பண்ணது வந்து ஒரு கொஞ்சம் நிறையவே தான், ஒரு பாக்கெட் பாக்கெட்டாக இருந்தது. இப்போ இதில் எல்லாம் போட்டாச்சு. தாமரை விதை, அப்புறம் அந்த குட்டி தேங்காய் ஒன்று இருக்குது பாருங்கள், அது வந்து இருந்தால் சாமிக்கிட்ட ரொம்ப நல்லதுன்றதுனால அது வந்து குட்டி தேங்காய்,